السلام عليكم ورحمة الله وبركاته. الله பற்றிய நம்பிக்கை. உயிருள்ள ஒவ்வொன்றின் உள்ளுணர்வும் புலச்சான்றுகளும் பகுத்தறிவும் இப்பிரபஞ்சத்தின் படைப்பாளன் அல்லாவையும் அவனே வணக்கத்திற்குரியவன் என்றும் அவனையே நம்ப வேண்டும் என்றும் சான்று பகர்கின்றன. இப்பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அசைவிலும் இறைவனை சொல்லும் சான்றும் யாவற்றிலும் அவன் ஒருவனெனச் சொல்லும் அத்தாட்சியும் உண்டு. அல்லாவை நம்புவது கடமைகளிலும் கடமை, அடிப்படைகளுக்கெல்லாம் ஓர் அடிப்படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமல்களில் மிகச் சிறந்தது எது என வினவப்பட்ட போது அல்லாவை விசுவாசிப்பது என கூறினார்கள். இந்நம்பிக்கை நான்கு அம்சங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. முதலில், அல்லாஹ் ஒருவன் உள்ளானென்றும் அவனே இறைவன் என்றும் அவனே வணக்கத்திற்குரியவன் என்றும் அவனுடைய பெயர்கள் பண்புகள் ஆகியவற்றை நம்புவது. அல்லாஹ் ஒருவன் உள்ளான் என்பது தெளிவிலும் தெளிவான அம்சம், சந்தேகமற்ற கோட்பாடு. மனிதனின் உள்ளுணர்வும் ஐம்புலன்களும் பகுத்தறிவும் அதற்கு சான்று பகர்கின்றன. திருமறை கூறுகின்றது, அவர்கள் என்ன தானாக படைக்கப்பட்டார்களா, அல்லது அவர்கள் படைப்பாளர்களா, அல்லது வானம் பூமியை படைத்துள்ளனரா? அடுத்தது, அல்லாவின் ரபூபியத்தை நம்புவது, அதாவது அவனே படைத்து ரிசுக் அளிக்கும் இறைவன். அவனுக்கு பூரண ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் உண்டு. அவன் நாட்டமின்றி எதுவும் அசையாது என்று உறுதியாக நம்புவதாகும். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், வானம் பூமியில் உள்ளவர்களுக்கு ரிசுக் அளிப்பவன் யார்? செவிப்புலனையும் பார்வைகளையும் வைத்திருப்பவன் யார்? உயிருள்ளதிலிருந்து செத்ததையும் செத்ததிலிருந்து உயிருள்ளதையும் வெளிப்படுத்துபவன் யார்? பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவன் யார் எனக் கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்று பதில் அளிப்பார்கள். அல்லாவின் உலூஹியத்தை நம்புவது என்றால், அல்லாவை தவிர உண்மையாக வணங்கத் தகுதியானவன் வேறு யாருமில்லை என்று நம்புவதாகும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நீர் கூறும், என் தொழுகையும் கிரியையும் என் வாழ்வும் மரணமும் அகிலத்தாரின் இரட்சகன் அல்லாஹ்வுக்கே, அவனுக்கு இணை துணை இல்லை, அவ்வாறே நான் ஏவப்பட்டுள்ளேன். அல்லாவின் பெயர்கள் பண்புகள் நம்புவதென்பது, அல்லாவுக்கென்று குறிப்பிட்ட பெயர்கள் பண்புகளை எவ்வித மாற்றமோ உதாரணமோ அன்றி அவனுக்கு தகுந்த பெயர்கள் பண்புகள் என நம்புதல். திருமறை கூறுகின்றது, அல்லாவுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன, அதை சொல்லி அவனை அழையுங்கள். அவன் பெயர்களில் மாற்றம் செய்வோரை விட்டுவிடுங்கள், அவர்கள் செய்பவற்றுக்கு கூலியை பெற்றுக்கொள்வார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.